திடீர் பணக்காரர் ஆடியோ வீடியோ பதிவு 4. பணத்தை பார்த்ததுமே தன்னோட நிலை மறந்து மனிதர்கள் நிறைய பேர் நிறம் அறியறாங்க. பணம் இல்லைன்னா வாழ்வு கிடையாது, பணம் கைமாறாமல் எந்த அலுவலகத்துலேயும் எந்த கோப்புமே நகராது, அப்படி ஒரு நிலமை தான் இன்றைக்கி இருக்குது. இதுதான் யதார்த்தமான நிலமை. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறது, கல்லூரியில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் பணம் தான் ரொம்ப பரவலாக இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. வேலை வாங்கணுன்னாலும் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. இடைத்தரகர்களினுடைய பணப்பை நிரம்பி வழியுது. எப்படியாவது கடனை வாங்கி இருக்கிற நகையில் அடகு வச்சு பிள்ளைங்களை நல்ல பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையுமே பணம் தான் அன்றாட வாழ்க்கைக்கு அடிப்படையாகிடுது, அத்தியாவசிய தேவையாகவும் இருக்குது, இதை மறுக்க முடியலை. ஆனால் அந்த பணத்து மேலே பேராசை உருவாகும்போது தான் ஆபத்து உருவாகுது. அந்த பேராசையை சரி பண்ணணும். அதே போல் பணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றணும். குபேர தீட்சைக்கு ஒருத்தர் என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தார் நேரடியாக. அவர் வந்து பெரிய லட்சாதிபதி. அவருடைய சொத்து மதிப்பு 1.5 கோடி ரூபாய்க்கு இப்போது அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு சொத்துக்களை நம்ம பல வகையாக பிரிப்போம். அசையாத சொத்து அவர்கிட்ட 1.5 கோடி. நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு, நல்லா அருமையாக இருக்கிறாரு. அப்போது என்கிட்ட வரும்பொழுது, குபேர தீட்சைக்கு வரும்பொழுது அவர் என்கிட்ட என்ன கேட்டார்னா, நான் என்னுடைய வருமான எல்லைகளை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்காக குபேர தீட்சை, நீங்கள் உங்களுடைய குபேர தீட்சைக்கு பிறகு எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதெல்லாம் உண்மைதாங்க ஐயா. இது வரைக்கும் நீங்கள் சம்பாதித்தது போக என்ன சேவைகள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். வருடந்தோறும் அன்னதானம் செய்வேன் அப்படின்னு சொன்னார். இந்த அன்னதானம் அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பு பணத்திலேருந்து செய்வீங்களா, வசூல் பண்ணி செய்வீங்களான்னு கேட்டேன். என்னுடைய தொழிலேருந்து வரக்கூடிய லாப பணத்தில் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நீங்கள் வந்து சேவையில் இருக்கிறதுனால பணம் ஈட்டக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு இயல்பாகவே இறைவன் கொடுப்பார் அப்படின்னு நான் அவரை வாழ்த்தினேன். வாழ்த்திய பிறகு நான் அவர்கிட்ட ஒன்று கேட்டேன், என்னென்னா இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் கண்டுபிடிச்சதா இல்லை உங்கள் அப்பா தாத்தா வேறு யாரும் செஞ்சதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பரம்பரை தொழில் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன புதுமைகளை புகுத்துனீங்க இதில் அப்படின்னு கேட்டேன். அவர் யோசிச்சுட்டு என்கிட்ட பேர் சொன்னார், நான் எந்த புதுமைகளையும் புகுத்தலை, எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னார். அப்போ தான் நான் அவருக்கு சொன்னேன், காலத்துக்கு தகுந்தது போல் எந்த தொழிலாக இருந்தாலுமே அதில் அப்டேட் இருக்கணும், புதிய மாறுதல்கள் இருக்கணும், பேச்சுவார்த்தையில் மாறுதல் இருக்கணும், உங்களுடைய தொழில் அணுகுமுறைகளில் மாறுதல் இருக்கணும், பண நடவடிக்கையில் மாறுதல்கள் இருக்கணும். அப்டேட் இருந்தால் தான் நீங்கள் இன்னும் வளர்ச்சி பெற்ற பணக்காரராக மாற முடியும். இதுவரைக்கும் உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா இவங்க ரெண்டு பேர் அறிவோட செயல்படுறீங்க, இனிமேல் உங்களுடைய அறிவையும் புகுத்துங்க. அல்லது உங்களுக்கு சொந்தமாக எதுவும் யோசிக்க முடியலைன்னா யோசனை தரக்கூடிய ஒரு 4 பேர் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் அபரிமிதமான செல்வத்துக்கு சொந்தக்காரராக மாறுவீங்க, உங்களுடைய சேவைக்கரங்கள் இன்னும் விரியட்டும் அப்படின்னு ஆசையோடு அவருக்கு குபேர தீட்சை வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனார், பயணமானார். இதுபோல் நீங்களும் என்ன பண்ணணும், உங்களுடைய தொழில் அமைப்புலையோ உங்களுடைய வேலை அமைப்புலையோ என்ன பண்ணணும், புதுமைகளை புகுத்தும் பொழுது பணம் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு, அந்த பணம் சேவைக்காக பயன்படணும். ஒரு இளைஞர் என்ன பண்ணார், மனநலம் பாதிக்கப்பட்டவர், கையில் 500 ரூபா நோட்டோட வீதியில் சுற்றிக்கிட்டு இருக்கார். அவருக்கு அந்த 500 ரூபாயினுடைய மதிப்பு தெரியலை. தெரியாமல் டீ கடையிலையும் ஹோட்டல்லையும் உணவு கேட்டு கையேந்திக்கிட்டு இருக்கார். அவர் 500 ரூபா வச்சுருக்கிறது, அவருக்கு அதனுடைய மதிப்பு தெரியலை. அவர் கடைசியாக அந்த 500 ரூபா எங்கே கொண்டு போய் போடுவார்னா குப்பைத்தட்டு தான் கொண்டு போய் போடுவார். ஏன்னா அதுக்கு அவருக்கு தெரியாது, அது 500 ரூபாயோ 50 பைசாவோ 50 ரூபாயோ எவ்வளவு கொடுத்தாலுமே அது அவருக்கு செலவு செய்ய தெரியாது, அதனுடைய மதிப்பு தெரியாது அவருக்கு. இதை வந்து ஒரு நல்ல படித்த, ஒரு அனுபவம் இல்லை, முதிர்ச்சி அடைந்த ஒரு நல்ல இளைஞர் ஒருத்தர் இருக்கார். அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார், இன்னும் இவர் கையில் 500 ரூபாய் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கார். அந்த 500 ரூபா வச்சுக்கிட்டு அவர் போய், அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் என்ன பண்ணார், கடையில் போய் உணவு கேட்குறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த இளைஞர், அந்த நல்ல இளைஞர், படித்த பட்டம் பெற்ற நல்ல அனுபவம் முதிர்ச்சி பெற்ற அந்த இளைஞர் என்ன பண்ணார், 5 ரூபா நாணயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு 500 ரூபாய் என்கிட்ட கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு பைக்கில் பறந்து போயிட்டார், மிக வேகமாக போயிட்டார். அந்த மனநலம் பாதிக்கப்பட்டது தான், 5 ரூபாய்னா என்ன, 500 ரூபான்னா என்ன, அவர் கொடுத்த 5 ரூபாயும் தூக்கி கீழே போட்டு
அவருக்கான உலகத்தில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இல்லை, அவருக்குன்னு வேறு வேர்ல்டு இருக்குல்ல, அவர் லிவிங் ரிலேஷன்ஷிப்பு, அவருடைய மைண்டு வச்சு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இந்த இளைஞர் வேகமாக ஓடினார்ல, 500 ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு வேகமாக போனார்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்திட்டு யூரின் பாஸ் பண்ணலான்னு போய் சாலை ஓரமாக நிற்கிறார். கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா, யூரின் பாஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அவரோட பைக்கில் இருந்த லேப்டாப்பை காணோம். லேப்டாப் பையோடு ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்கான். இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இவர் என்ன செயல் செஞ்சாரோ அதே செயலை தான் இப்போ இவர்கிட்ட ஒருத்தன் செஞ்சுட்டான். இறைவன் பாருங்கள் தகுந்த பாடத்தை கொடுத்துட்டான். நீங்கள் எந்த அநியாயங்கள் பண நடவடிக்கைகளுக்காக செஞ்சாலும் உடனுக்குடனே இறைவன் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பாடத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். பணம் நமக்கு தேவை தான், அந்த பணம் குறித்த சரியான புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது சிறப்பான வாழ்க்கை அமையாதுல்ல. பணமே தான் வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் சாதாரண மனுஷன்லேருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் பணத்தின் மேலே நிறைய பேருக்கு பேராசை இருக்குது. அந்த பேராசையிலேருந்து மீண்டு வர்றதே இல்லை நிறைய பேர். அந்த பணத்துக்காக உறவுகள், நண்பர்கள், பணியபுரியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் நோகடிச்சு சுகமான வாழ்க்கையை சில பேர் இழந்துடுறீங்க. பணம் உயிரை பறித்த சம்பவங்களும் நிறைய இடங்களில் நடக்குது. பணம் தான் எல்லா இடத்துலையும் பேசுது. இதுக்காக நிறமாறுறதுக்கு மனுஷன் அஞ்சுறானா இன்றைக்கி? இல்லையே. பணத்துக்காக சிசுக்களை, தன்னுடைய குழந்தையை விற்ற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய உடல் அழகை பேசும் பொருளாக்கி அதை காசு பார்க்கக்கூடிய பொருளாமாக்கக்கூடிய தாதியர்கள் இருக்கிறாங்க. பணத்துக்காக தன்னுடைய மகளை, தன்னுடைய மனைவியை பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பிய கணவரையோ, அந்த சில ஆண்கள் இப்படி இருக்கிறாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு கணவரை நம்ம பார்த்துருக்குறோம், தகப்பனே நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய கேள்விப்படுறோம்ல. ஆயுள் காப்பீட்டு நிதி கிடைக்கும், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மனைவியை காரை ஏற்றி கொன்ன ஆட்களையும் இங்கே பார்த்துருக்குறோம். பணத்துக்காக பெத்த தாயையே கொலை செஞ்ச மகனையும் பார்த்துருக்குறோம். பணத்துக்காக குழந்தைகளை கடத்துகிறவங்களையும் பார்த்துருக்குறோம். வழிப்பறி செய்கிறவங்க, செயின் அறுக்கிறவங்க, இப்படி பலதரப்பட்ட செய்திகளை டெய்லி நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். பணங்கிறது தானாகவே கிடைக்கும், அற்புதமான ஆகப்பெரிய செல்வம் கொட்டி கிடக்கு, உழைச்சிங்கன்னா பணம் வந்துடும். கொஞ்சம் உங்களுடைய மூளையை பயன்படுத்தி யோசிக்கணும், யோசித்தா பணம் வந்துடும். அரசியலில் பணம் எல்லாரையும் ஆட்டி வைக்கிது, ஆடம் வைக்கிது. பிலிப்பைன்ஸ் ஆயர்கள் ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாட்டில் தேர்தல் நடந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பொது தேர்தலை முன்னிட்டு பதவிக்காக விற்கப்படும் வாக்குகளை பண ஆசையில் வாங்காதீர்கள் அப்படின்னு பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க பிலிப்பைன்ஸ் ஆயர்கள். ஒரு இடத்துல ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க. என்ன சங்கம் அப்படின்னா, பணத்துக்காக வெளிநாட்டில் பாசத்தை இழந்தோர் சங்கம், இதுதான் சங்கத்தோட பேர். அந்த சங்கத்தில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஓடி ஓடி உழைத்தாலும் கையுங்காலும் விரைச்சாலும் அன்பாக பேச யாரும் இல்லை, காசு என்பது நிற்கவில்லை, கடன் தொல்லை தீரவில்லை, சொன்னால் யாரும் நம்புவதில்லை, மொழி பிரச்சனை, வேலை பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, ஊருக்கு ஃபோன் செய்தால் குடும்ப பிரச்சனை, இப்படி எழுதியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு துன்பம் பாருங்கள். பணத்துக்காக உறவுகளை விட்டு நாடு விட்டு நாடு போய் சம்பாதிக்கிறாங்க. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு வந்த வழியிலே போயிடும், ஆனால் பாசம் என்றைக்கும் நிலையானது. பணத்துக்காக பாசத்தை விற்று வைக்கலாமா? விற்கக்கூடாது. பாசம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெளிநாட்டை வாழ்கிறது ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி தான், தூரத்துலேருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒளி மட்டும்தான் தெரியும், வெளிச்சம் மட்டும்தான் தெரியும். அருகில் போய் பாருங்கள், அது உருகி கண்ணீர் வடிக்கிறது அப்போ தான் தெரியும். தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமையை வெளியில் அனுப்புறதுக்காக, வறுமையை அகற்றுவதற்காக பணம் சம்பாதிக்க வெளிநாடு போய் அந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய நிறைய மனவேதனைகள் அது வார்த்தைகளில் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அப்படி அனுபவப்பட்டவர்களை நேரில் பார்க்கணும், அல்லது நீங்களே அந்த அனுபவம் இருந்தால் தான் உங்களுக்கு அது புரியும் எவ்வளவு கடுமையானது. வெளிநாடுகளுக்கு நான் பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு நிறைய பேரை நேரடியாக சந்திச்சிருக்கிறேன். மனம் பற்றிய நிகழ்ச்சிகள், உடல் பற்றிய நிகழ்ச்சிகள், வியாதியிலிருந்து விடுதலை ஆவது எப்படி, இயற்கை உணவுகள் எப்படி தயாரிப்பது, இது சம்பந்தமான பயிற்சிகளுக்கெல்லாம் நான் பல வெளிநாடுகளுக்கு போவேன். ஆன்மீக கூட்டங்களுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. குபேர யோகங்கிற தலைப்பிலலாம் நிறைய நிகழ்ச்சிகள் பல வெளிநாடுகளில் நடத்தும் பொழுது அங்கே நிறைய பேரை நான் நேரடியாக பார்ப்பேன். பார்க்கும் பொழுது அவங்க அனுபவித்த துன்பங்களை ரொம்ப அவங்க வார்த்தைகள் சொல்லும் பொழுது நமக்கு கேட்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் அங்கே.
சிலர் பணத்தை வெறுக்கிறதாவே சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் எப்பயுமே நான் நம்புகிறதே கிடையாது. அவங்க வந்து ஒரு அறிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, பணத்தை வெறுப்பதாக யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் வெறுப்பது பிறரிடம் உள்ள பணத்தை. அவர்கிட்ட பணம் வந்தால் வெறுக்க மாட்டார். யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை அவர் வெறுக்கிறார். இன்னொருத்தர் பணக்காரராக இருந்தால் பிடிக்கல, இவர் பணக்காரராக இருந்தால் அவருக்கு பிடிக்கும். இவர்கிட்ட உள்ள பணத்தை அவர் வெறுக்கிறது கிடையாது. பணம் இருந்தால் அதிகபட்சம் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான செலவை சந்தோஷமாக செய்வீங்க அவ்வளோதானே, இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகளையும் செலவு செய்வீங்க. அதுவும் மீறி மிச்சம் பணம் இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க, நாலு பேருக்கு நல்லது பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே செய்ய போகிறல. நீங்கள் நாலு பேருக்கு நன்மைகள் செய்யணுங்கிற நோக்கத்தோடு நீங்கள் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிங்க, நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்வில் சில விஷயத்தை முதல்ல ஒத்துக்கோங்க. பணத்துக்கு வந்துங்க கடலோட நீர் இருக்குல்ல, கடல் தண்ணி, கடல் தண்ணியோட குணம் அந்த பணத்துக்கு இருக்குது. கடல் நீரை குடிக்க குடிக்க என்னாலும் தெரியுமா, தாகம் அதிகமாகும். அதே மாதிரி தான் இந்த பணப்பற்றும் சில பேருக்கு. முற்றுந்திறந்த முனிவர்களை கூட விட்டு வைப்பதில்லை. நீரை குடிக்க குடிக்க, கடல் நீரை குடிக்க குடிக்க எப்படி தாகம் அதிகமாகுதோ, அதே மாதிரி இந்த பணத்தை வாங்க வாங்க நிறைய பேருக்கு பணப்பற்றம் அதிகமாகிடும். இது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. இந்த அன்பு உள்ளங்களெல்லாம் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் நேரடி நிகழ்ச்சி, பணத்தை அடைந்து பணத்திலிருந்து விடுதலை ஆவது எப்படி அப்படிங்கிற நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். உங்கள் ஊருக்கு தேவைன்னா கூப்பிடுங்க, நேரடி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யுங்க. தர்மகர்த்தாவாக நீங்கள் மாறணும்னா முதல் சம்பாரிச்சா தானே மாற முடியும், இல்லைன்னா எப்படி மாற முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. பணப்பேராசை அடிமனசுக்குள்ளே சாத்தான் மாதிரி புகுந்து பல விதங்களில் ஆட்டி வைக்குது. பணப்பேராசை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பண்பை இல்லாமல் மாற்றிடுது. நம்ம வாழ்க்கையில் பணம் நமக்கு நிச்சயமாக தேவை. அது இல்லாமல் குடும்பத்தையோ எந்த ஒரு நிறுவனத்தையோ நடத்த முடியாது. இப்போ போர், இயற்கை பேரிடர் இதிலெல்லாம் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து நிறைய மக்கள் வந்தாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு உதவி செய்கிறது எப்படி உதவி செய்கிறோம், பணத்தால் உதவி செய்கிறோம். அந்த பணம் தான் பண்ணாமல் வருது, பொருளாக மாறுது. ஆக பணம் குறித்த புரிதல் வந்து நம்ம எல்லாருக்குமே வேணும். பணத்து மேலே பேராசை தேவையில்லைன்னு தான் சொல்கிறோம், அது அழிவுக்கு வழிவகுக்கும். மனிதர்கள் தன்னுடைய சவப்பெட்டியில் சுமந்து செல்வது இறந்த உடலை மட்டும்தான். பணத்தையா சுமந்துட்டு போகிறாங்க? நிறைய பணம் இருந்தால் வாழ்க்கையில் எதை வேணாலும் சாய்த்து காட்ட முடியும் அப்படி நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறீங்க. பணத்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நூல்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கலாம். புத்தகங்களை எத்தனை புத்தகத்துக்குனா நீங்கள் சொந்தக்காரராக மாறலாம், ஆனால் அது இருக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு வந்துடுமா, வராதே. பணத்தை வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகு சாதனங்களையும் நீங்கள் வாங்கி, விலை உயர்ந்த உடைகளையும் அழகு சாதனத்தையும் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். அதனால நீங்கள் சமுதாயத்தில் மதிப்பு மிகுந்த மனிதராக மாறிட முடியுமா? முடியாதே. ஒருத்தர் வந்து தன்னுடைய நன்னறி வாழ்க்கையினாலையும் தன்னலம் கலக்காத சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய நல்ல குணத்தாலையும் தான் சமுதாயத்தில் தன்னைத்தானே உயர்த்திக்க முடியும். நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறியில் சரியான ஓய்வு இல்லாமல், நல்ல உணவுகளை எடுத்துக்காமல், அங்கே எங்கேயும் சுற்றி கடினமாக உழைச்சி உழைத்து நீங்கள் அடைந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாமல் தீராத கடுநோயில் கடைசியில் துன்பப்பட போகிறீங்க. இது தேவையா உங்களுக்கு? பணத்தை கொண்டு அடைய முடியாது நிறைய பேர் இருக்குங்க இந்த உலகத்தில். பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் ஒழுக்கத்தை வித்தரக்கூடாது, ஒழுக்கத்தை விடவும் கூடாது, வித்திடவும் கூடாது. பணத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய வள்ளலாக நீங்கள் இருந்தால் மட்டும் மற்றவருடைய மதிப்பையும் விசுவாசத்தையும் பெற முடியாது. உங்களுடைய எண்ணங்களில் ஆடம்பரத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய தோற்றத்தில் மட்டும் நீங்கள் எளிமையாக இருந்தீங்கன்னா அதனால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. இறக்கி இறக்கத்தான் கிணறு ஊறும். பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறையும். அதனால் பணம் பற்றிய புரிதலை எடுத்துக்கிட்டு பணத்தை மற்றவர்களுக்கும் செலவு செய்ய ஆரம்பிங்க. பணமும் மகிழ்ச்சியும் பரம பகைவர்கள், ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. ஒன்று இருக்க இடத்துல இன்னொன்று இருக்கவே இருக்காது, ரெண்டும் அவ்வளோ பெரிய பகை. பணத்தை நீங்கள் செலவு செய்யுங்க, பணத்தை நிறைய பேருக்காக கொடுங்க. அப்போ என்ன ஆகும்? பணம் உங்களை விட்டு போக போக மகிழ்ச்சி பெறிக்கிட்டே இருக்கும். பணம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும், மகிழ்ச்சியாக ஆக பணம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் தத்துவம். பணத்தை சேர்த்து வச்சிங்கன்னா அது சாக்கடை மாதிரி மாறிடும். பணத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. பணத்தை ஈர்க்க கற்று வச்சுக்கோங்க. அந்த ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்பு விதிகள், இதை பற்றியெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு அடுத்தடுத்த ஆடியோ பதிவுகளில் ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு விஷயமும் விளக்கிட்டே வருவேன். நேரடி பயிற்சிகள் அப்படிங்கிற போது அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். உங்கள் ஊருக்கு நீங்கள் அழைக்கிறனா அழைக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது. பல கோயில்கள்லையும் தர்காக்கள்லையும்
மாந்திரீகர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்டையும் மந்திரிக்கப்பட்ட முடி கயிறுகளை வாங்கி நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்மையை கொடுக்கும். இதை சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லுவீங்க. நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். நீங்கள் நம்பாத நபராக இருந்தால் நீங்கள் நம்பும் விதமாக அதுக்கு நான் சில அறிவியல் விளக்கங்கள் சொல்கிறேன், நம்புறதுக்கு பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது கிடையாது, விட்டுறலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத உங்களுடைய சொந்த சுய விருப்பம் தானே. ஏன்னா சில பேர் என்ன சொன்னாலுமே அதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்காக சில ப்ரூஃப் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சில ப்ரூஃப் கொடுப்போமே. தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாக மந்திர உபாசனை உள்ளவர்கள் ஒரு முடிக்கயிறு கொடுத்தாங்கன்னா அது கட்டாயமாக அவங்களுக்கு வேலை செய்யும். இது என்னுடைய தீட்சைக்கு பிறகு உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நீங்கள் நன்கு ஆராய்ச்சி பண்ணணும், சொந்தமாக அனுபவப்படணும், அப்போ தான் தெரியும். அது தீட்சைன்னு சொல்லும் பொழுது அதுக்கு பணமெல்லாம் கிடையாது, பயிற்சின்னு சொல்லும்போது அதுக்கும் பணமெல்லாம் கிடையாது. உங்கள் ஊருக்கு நீங்கள் அழைக்கும் பொழுது இலவச பயிற்சி தான், இலவச தீட்சை தான். இப்போ இந்த கயிறு எப்படி உங்களுக்கு நன்மை தரும் அப்படிங்கிற அறிவியல் ரீதியான விளக்கம் நான் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய நாடிகள் இருக்குல்ல, உடம்பில் எல்லா இடத்துலையும் நாடி இருக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நாடி இருக்குது. ஆனால் கையில் உள்ள நாடியில் தான் வாதம் பித்தம் கவம் இதை கண்டுபிடிக்க முடியும், வேறு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா கையில் தான் நாடி பார்ப்பாங்க, கழுத்தில் நாடி இருக்குது, தொடையில் நாடி இருக்குது, காலில் நாடி இருக்குது, எல்லா இடத்துலையும் நாடி இருக்குது. ஆனால் கை நாடி வச்சு தான் வாதம் பித்தம் கவம் கண்டுபிடிக்க முடியும். நாடியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் குரு இதான் அமைஞ்சிருக்கு. சிகப்பு வெள்ளை மஞ்சள் இந்த முடிக்கயிறுகள் நம்ம நாட்டில் நிறைய இப்போ கொடுத்துக்கிட்டுருக்குறோம். நம்மளுடைய நாடியில் இந்த கலர் படும் பொழுது நிறைய பலன்கள் உண்டாகும். இப்போ கருப்பு கலர்னால் என்ன, சிகப்புனா என்ன, வெள்ளனா என்ன, மஞ்சள்னா என்ன, இதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன். அதை நீங்கள் கேட்டு தெளிவடைங்க. சிகப்பு அப்படிங்கிறது அனுமனுக்கு உகந்தது. உடல் நலக்கோளாறு மனக்கோளாறு நீங்குவதில் மிகச்சிறந்த பங்கு அதுக்கு உண்டு. குறிப்பிட்ட வண்ணத்தை குறிப்பிட்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து மிக புனிதமான மிக புண்ணியமான தேவையான பீஜ மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உச்சரித்து முடி போடுதல் தான் முடிக்கயிறு. அந்த கயிறுக்கு தகுந்த மந்திரங்களை உச்சரிக்கணும். இது மூலமாக தான் பல பரிகாரங்களை நம்ம செய்ய முடியும். கருப்பு நிற கயிறு திருஷ்டி போக்கும், குழந்தைகளுக்கான தோஷத்தை போக்கும், கிரகதோஷங்கள் செய்வின எல்லாம் போகும். சிவப்பு நிற கயிறு பலவித சித்து வசிய வேலைகளுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்டத்துக்கும் இதை உபயோகப்படுத்தலாம். தெய்வீக சக்திகளை பெறணும் அப்படின்னா, சுபம் உண்டாகணும் அப்படின்னா ஆரஞ்சு மஞ்சள் கயிறு உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். உடம்பில் சக்திகள் வீணாகாமல் தடுக்கணும் அப்படின்னா வெள்ளை நிறத்திலான கயிறு பயன்படுத்தணும். சித்தர்களும் மாமுனிவர்களும் பல முன்னோர்களும் புஜத்திலையும் கழுத்திலையும் கணுக்கால்லையும் முடிக்கயிறுகள் உபயோகித்திருந்ததை நீங்கள் மிக துல்லியமாக பார்க்க முடியும். இதுவரைக்கும் தெரியலைன்னா இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் அல்லது அதை பற்றி உணராமல் அதை பொய்ன்னு சொல்கிறது அது எந்த வகையில் நியாயம்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பலாம், அதுக்கு பேர் நம்பிக்கை. நம்பின பிறகு அதை நீங்கள் செஞ்சு பார்க்கும் பொழுது அது ரியலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் அது உண்மையாகவே மாறும். ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மைன்னு ஒத்துக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு வேலை செய்யணும், அப்போ தான் அதை நீங்கள் உண்மைன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா நான் சொல்லி நம்பினது உங்களுக்கு நடக்காமல் போணுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மூட நம்பிக்கையே ஆயிரும். உங்களுக்கு நடக்கலைன்னா அதை நீங்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறீங்க. 36, 108, 1008 இந்த மாதிரி எண்ணிக்கையில் முடிக்கயிறு போடலாம். இந்த சக்தி வந்து குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கயிறை நீங்கள் மாற்றணும். சூரிய உதயத்துக்கு முன்னே விடிய காலையில் சுத்தத்தோடு கற்றவரும் கட்டப்படுபவரும் யார் கட்டிக்கிறீங்களோ அவங்களும், யார் உங்களை கட்டி விடுறாங்களோ அவங்களும் வடக்கு முகமாக நின்று கட்டினா தான் சக்தி கிடைக்கும். இதுபோல் விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். விபூதியும் குங்குமமும் இதே மாதிரி தான்.
இதில் சக்திகளை ஏற்றி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக நன்மைகளை செய்யும். இப்போது தண்ணி இருக்குல்ல, இது சர்ச்சுக்குள்ளே போய் வெளியில் வந்தால் ஹோலி வாட்ரு. இதே தண்ணி கோவிலுக்குள்ளே போய் வெளில வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தீர்த்தம். இப்போ ஜம்ஜம் வாட்ரு அப்படின்னு இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதமான தண்ணியாக அதை வந்து ரொம்ப பாராட்டி தீர்த்தம் போல் கொடுப்பாங்க. இப்படி தண்ணி மசூதிக்குள்ளேயோ, தண்ணி பள்ளிவாசலுக்குள்ளேயோ, இந்த தண்ணி உங்களுடைய வழிபடக்கூடிய கோவில்களுக்குள்ளேயோ, அது சர்ச்சாக இருக்கட்டும், புத்தர் வழிபாடுகளாக இருக்கட்டும், தர்காக்களாகட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஒரு தண்ணியோ சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளோ கோவில்கள் வழிபடக்கூடிய ஸ்தலங்களுக்கு உள்ளே போய் வெளியில் வந்தால் அது பிரசாதமாக மாறுதுன்னா என்ன காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய சக்தி நிலைகள். இந்த சக்திகளை நீங்கள் நம்பும் பொழுது யார் நம்புகிறான்னா உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் போய் இது ரிஜிஸ்டர் ஆகுது. அங்கே ரிஜிஸ்டர் ஆகுது, உங்களுக்கு நன்மை நடக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க, உடனே உங்களுக்கு நன்மை நடக்குது. இயேசுநாதர்கிட்ட வந்து கண் தெரியாதவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நேரடியாக வந்து உட்காந்து எங்களுக்கு கண் தெரிய வைங்க சுவாமி அப்படின்னாங்க. அவர் சொன்னார், என்னால் எப்படி உங்கள் கண் தெரியும், நான் எப்படி உங்களுக்கு கண்களை தெரிய வைக்க முடியும் அப்படின்னார். உங்களால் முடியுங்க, கட்டாயமாக முடியும் அப்படின்னார். இயேசுநாதர் இப்போ கடைசியாக கேட்டார், இவங்கெல்லாம் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்களப்பா, கட்டாயமாக என்னால் முடியும் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். இயேசுநாதர் கடைசியாக கேட்ட கேள்வி, என்னால் உங்களுக்கு கண் தெரியும் நீங்கள் நம்புறீங்களா? ஆமாங்கன்னு சொன்னாங்க அத்தனை பேர். உடனே இயேசுநாதர் கண்கள் மேலே கையை வச்சு என்ன தெரியுமா சொன்னார், உங்கள் நம்பிக்கையின்படியே ஆக கடவதாக அப்படின்னார். அவங்களுக்கு கண் தெரிஞ்சிருச்சு, இது நம்பிக்கை, இதை நீங்கள் கேட்கும்போது மிராக்கலாக தெரியும், ஆனால் அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னா கட்டாயம் நடந்துச்சு. நடக்குமா அப்படின்னா இன்றைக்கும் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பயன் பெறுபவரும் பயனை கொடுப்பவரும் ரெண்டு பேரினுடைய எண்ணமும் ஒரே போல் இருந்தால் மிகச்சிறப்பாக செயல்படும் எல்லாமே. இப்போ குபேர தீட்சைக்கு வரக்கூடியவர்கள் எப்படி கடன் நீங்கி செல்வ வலிமை எப்படி பெறுறாங்க, தன்னுடைய இருக்கக்கூடிய செல்வம் இன்னும் 3 மடங்கு 10 மடங்காக எப்படி பெருகுது அப்படின்னா, என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது, நீங்கள் மிக தூய்மையாக மிக அன்போடு மிக செல்வந்தராக மாறணும், அந்த செல்வந்த நிலைமைக்கு வந்து மிக நட்போடு எல்லோருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால இந்த எண்ணம் என்ன அது உங்களுக்கு பாஸ் ஆகுது. அந்த பாஸ் என்ன பண்ணோம், அதன் பிறகு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்குள்ளே அது இறங்கி வேலை செய்யும், நீங்கள் மிக நன்மையானவராக தூய்மையானவராக மாறுவீங்க. இங்கே எல்லாமே எண்ணத்தின் அடிப்படையில் தான் எல்லா செயல்பாடுகளுமே இருக்குது, அது மந்திரங்களாக இருக்கட்டும் ஜபங்களாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான். ஆக நீங்கள் நல்லா இருக்கணும். இது ஆடியோ வீடியோ பதிவு 4, அடுத்து 5வது பதிவு கேளுங்கள். இதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காரருங்கிற தலைப்பில் எல்லா வீடியோ ஆடியோ பதிவும் ஒன்றா இருக்கும், எல்லாமே பாருங்கள். உங்கள் ஊர் நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது. வேறு இன்னும் பல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் நடக்குது, அது என்னென்ன நிகழ்ச்சிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. ஃபோன் பண்ணுங்கள், நான் நேரடியாக உங்கள் ஊருக்கு வர்றேன். நல்லா இருக்கணும் நீங்கள்.